சமீபத்தில் வெளியாகி இளசுகளின் மனதை கவர்ந்த படம் லவ் டுடே ஜேம் ரவின் கோமாளி படத்தின் மூலம் அறிமுகமான இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தை இயக்கி நடித்திருந்தார் இந்த நிலையில் சுந்தர்சியின் காபி வித் காதல் படத்துக்கு போட்டியாக லவ் டுடே படம் வெளியானது ஆனால் ஒரு பெரிய இயக்குநரான சுந்தர்சியின் படத்துக்கு கிடைக்காத வரவேற்பு இளம் இயக்குனர் பிரதீப்புக்கு கிடைத்துள்ளது இப்போது காதல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக இந்த படம் காட்டியிருந்தது இந்நிலையில் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து தற்போது அதிக திரையரங்குகள் இந்த படத்திற்கு ஒதுக்கப்பட்டு வருகிறார் மொத்தமாக லவ் டுடே படம் ஐந்து கோடி பட்சம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது முதல் நாளில் மூன்று கோடி வசூல் செய்திருந்தது அதன் பின்பு படத்துக்கு கிடைத்த விமர்சனத்தினால் மக்கள் கூட்டம் திரையரங்கில் அலை மோதியது ஆகையால் படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஐந்து நாட்களிலேயே இருபது கோடி வசூலை அள்ளியது இந்நிலையில் நேற்றைய நாள் முடிவின் போது ஐம்பது கோடி கிளப்பில் லவ் டுடே படம் இணைந்துள்ளதா ஒரு முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இணையாக லவ் டுடே படத்தின் மூலம் பிரதீப் டஃப் கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி இப்போது திரையரங்களில் லவ் டுடே படம் வசூலை வாரி குவித்து வருகிறது இதனால் இன்னும் பத்து நாட்களிலேயே நூறு கோடி கிளப்பில் லவ் டுடே படம் இணையும் என எதிர்பார்க்கிறார்கள் மேலும் ஒரு இளம் நடிகர் இயக்குனர் தான் ஹீரோவாக நடித்து முதல் படம் ரிலீஸ் ஆகி இருபது நாட்களிலேயே நூறு கோடி கிளப்பில் இணையப்போவது இதுதான் முதல் முறையாம்